செல்வ மகேஸ்வரி மேம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் கார்மெண்ட் டெக்னாலஜி. நான் எடுக்கிற சப்ஜெக்ட் அப்பேரல் டிசைனிங். ஸோ என்னோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் இது வந்து ஃபோர்த்து மாடுல். ஸோ நான் இப்போ என்ன கண்டினியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்லேயே இது வந்து இன்னொரு டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி மாடுலில் நம்ம என்ன படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிங் டூல்ஸ்னால் என்னென்னு படித்தோம், என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி படித்தோம், எப்படிலாம் யூஸ் பண்ணுறோம், அது எப்படி இருக்கும், அதோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸிங் டூல், என்னென்ன ப்ரெஸ்ஸிங் டூல் இருக்குது, என்னென்ன போர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் டூல்ஸ். ஸோ நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற ஜென்ரலாக யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பின்ஸ். ஸோ இந்த பின் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எதுக்கு நம்ம பின் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு ஒரு கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பின் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ நம்ம பேட்டர்னில் கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்சுவலாக நம்ம வளைஞ்சிட்டு தான் கட் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபேப்ரிக் வந்து நழுவி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி நழுவி போச்சுன்னா என்னாகும், மெஷர்மெண்ட் எல்லாமே வேரி ஆகும். ஸோ அப்போ நம்மளால் அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பேட்டர்னை ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிடணும். அதுக்கு தான் இந்த பின் வந்து யூஸ் பண்ணுறோம். பின் பண்ணிவிட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேல் கட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன மெஷர்மெண்ட்டில் பேட்டர்ன் போட்டோமோ அதே சைஸுக்கு நம்மளுக்கு ஃபேப்ரிக்கும் கிடைக்கும். இந்த பின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஷார்ப்பாக லென்த்தியாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஈஸியாக மாட்டிட்டு ரிமூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பின் குஷன். ஸோ இந்த பின் குஷன் எதுக்காக யூஸ் பண்ணோம், பின்னு யூஸ் பண்ணுறோம், ஓகே எதுக்காக பின் குஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம இப்போ பின் மாட்டிட்டு எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வைப்போம். பட் அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஈஸியாக அதோட ஷார்ப்னஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பின் குஷனில் நம்ம மாட்டி வச்சுப்போம். ஸோ இது எதில் நம்ம உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உள் சேரில் என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே வந்து ஒரு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஜஸ்ட்டு வந்து பின்ன ரிமூவ் பண்ணும் போது எடுத்து எடுத்து கீழே வைக்காமல் அந்த குஷனில் நம்ம மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா, அதோட ஷார்ப்னஸ் வந்து அவ்வளோ சீக்கிரமாக போகாது. நெக்ஸ்ட்டு வந்து சீம் ரைப்பர். ஸோ இந்த சீம் ரைப்பர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மோஸ்ட்லி மிஷின் ஸ்டிச்சு. ஸோ இந்த மிஷின் ஸ்டிச்சில் நம்ம அதாவது மிஷினில் ஸ்டிச் பண்ணும் போது சில ப்ராப்ளம்ஸ் வரும். லூப் விழுகும், அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேலே ஸ்கிப் ஸ்டிச்சஸ் விழுந்தால் நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். தையல் தப்பாக போட்டோம் அப்படின்னா ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வேமோ ஒரு ஊக்கு எடுப்போம், த்ரெட்டை வந்து புல் பண்ணுவோம், உடனே வந்துடும், நம்ம சரசரம் பிரித்து விட்டு போயிடும். பட் அந்த இது வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சீம் ரைப்பர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த சீம் ரைப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் நீளமாக ஷார்ப்பாக இருக்கும், இன்னொரு இடத்துல பெண்டாக சின்னதாக இருக்கும். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, த்ரெட்டு இருக்குது அப்படின்னா, இந்த த்ரெட்டுக்குள்ளே இந்த ஷார்பன் எஜ்ஜை விட்டு லைட்டாக புல் பண்ணோம் அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து பிரேக் ஆகிடும். அப்படி தான் நம்ம ஸ்டிச்சை பிரிக்கணுமே தவிர, ஊக்கு எடுத்து பிரிக்கிறது, ஊசியை வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து சூயிங் த்ரெட். ஸோ சூயிங் த்ரெட்டில் வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸில் கிடைக்கும். நம்ம என்ன கலர் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சூயிங் த்ரெட்டை வாங்கிக்கலாம். இப்போ நம்ம த்ரெட்டு காட்டன், சில்க்கு, டெர்லா, அதாவது ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. காட்டன், சில்க்கு, ஸ்பன் த்ரெட், டெர்லான் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது, ஒவ்வொரு சைஸ் இருக்குது, கவுண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிள் தான். அதே மாதிரி நம்ம என்ன த்ரெட் யூஸ் பண்ணாலும், ஒரு ஃபேப்ரிக்கே ஒரு நீடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலுமே எல்லாமே குவாலிட்டியானதாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கட்டிங் போர்டு. ஸோ எதுக்காக கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம நினைப்போம் கட் பண்ணுறது அன்னைக்கியில் போட்டு கட் பண்ணிக்கலாம்னா, அப்படிலாம் கூடாது. இது வந்து அழகாக ஒரு டேபிள் மேலே நம்மளோட துணியை விரித்து அது மேலே பேட்டர்ன் வச்சு பின் பண்ணி ப்ராப்பராக கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஸ்டிச் பண்ண முடியும். அப்போ தான் நீட் அப்பியரன்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த டேபிள் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெஸ் ஃபார்ம். ஸோ இந்த ட்ரெஸ் ஃபார்ம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம், பின் யூஸ் பண்ணுறோம், பின் குஷன் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். பட் ஏன் இந்த ட்ரெஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம பேட்டர்ன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டிசைன், அதாவது ஒரு கார்மெண்ட்டை இந்த ட்ரெஸ் ஃபார்மில் என்ன பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இதில் ட்ரேப் பண்ணி பார்க்கலாம்.
நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோமோ, எந்த இடத்துல நெக் வரும், இந்த இடத்துல காலர் வரும், அந்த காலரை வந்து இதில் பண்ணலாம், இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் வரும், என்ன ஸ்லீவ் வைக்க போகிறோம், இந்த இடத்துல சைடு ஷேப் வரும், இந்த இடத்துல டாட் வரும், அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ணி பின் பண்ணிக்கிடுவோம். பின் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்மளோட ஸ்டைல் வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ அது பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ட்ரேப்பிங். ஸோ இந்த ட்ரேப்பிங் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கரெக்ட் ஃபிட்டிங்க்காக இந்த ட்ரேப்பிங் பண்ணுவோம். இது எதுலலாம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உட்டு, கார்ட்போர்டு, பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சில இதில் கிடைக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்குலாம் தெரியும் பிளாஸ்டிக் அந்த ரெடிமேட் ஷாப்லலாம் நிறைய ட்ரெஸ் ஃபார்ம்ஸ் அந்த பிளாஸ்டிக்ஸில் வந்து கிடைக்குது. இனிமேல் கடைக்கெலாம் போனீங்கன்னா இந்த ட்ரெஸ் ஃபார்ம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து திம்பிள். ஸோ அந்த திம்பிள் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளோட ஃபிங்கரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த திம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஹேண்ட் நீடில் கையில் ஸ்டிச் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு விரலில் குத்தும் அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ அது அப்போ வந்துட்டு நம்மளோட ஃபிங்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த திம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நீடில். இது இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஹேண்ட் சூயிங் நீடில். இந்த நீடில் வந்து மீடியம் லென்த், அதாவது மீடியம் லென்த்தில் தான் கிடைக்குது. அதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ப் ஐ கிடைக்கும், லாங்காக இருக்கும், ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஸோ இந்த ஹேண்ட் நீடில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஐ இருக்கும், கீழே வந்துட்டு ஷார்ப்னிங் எட்ஜஸ் இருக்கும், மேலே ஐ கீழே வந்து ஷார்ப்பனிங் எட்ஜஸ் இருக்கும். இதே இது ஒரு மிஷின் நீடில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஷார்ப்பனிங் எட்ஜுக்கு மேலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஓவல் ஷேப் இருக்கும். இது வந்து மிஷின் நீடிலுக்கும் ஹேண்ட் சூயிங் நீடிலுக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ ஹேண்ட் சூயிங் நீடிலும் சரி மிஷின் நீடிலும் சரி அதாவது வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு சைஸும் இருக்கும். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அதோட லென்த்தும் வேரி ஆகும், ஐ மாடுலேஷனும் வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ மெஷர்மெண்ட் எப்படிலாம் முன்னாடி சொல்லியிருக்கேன், மெஷர்மெண்ட் வந்து எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பேட்டர்ன் மேக் பண்ணுறதுக்கு. கரெக்ட் ஃபிட்டிங் அண்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தேவை. ஸோ கரெக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும், ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மோஸ்ட்லி நம்ம இந்த ஸ்வெட்டர் கோட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணும் போது மெஷர்மெண்ட்ஸை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் நம்மளை நாமளே வந்துட்டு மெஷர் பண்ணக்கூடாது, இன்னொருத்தவங்க தான் வந்துட்டு மெஷர் பண்ணணும், அப்போ தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி குட் குவாலிட்டி டேப் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணணும். ஹரிசாண்டல் சரி வெர்டிக்கல் மெஷர்மெண்ட் எடுக்கும் போது சரி டேப் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்ட் மெஷர் பண்ண முடியும். இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜென்ரல் டூல்ஸ், ஜென்ரல் டூல்ஸில் பின், பின் குஷன், டிம்பிள், ஸ்விங் த்ரெட், நீடில் எல்லாமே பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட், எதுக்காக மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.